முதலில் வெல்லப்பட்டி வாக்காள பெருமக்களை சந்தித்து சூரிய மோகன் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளோடு உங்களை எல்லாம் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என கேட்டு உங்களை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் ஒப்பற்ற முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சியில் தடையில்லாத மின்சாரம், மீன் தடைக்காலம், மீன் மாறு இல்லாத காலம் இவற்றுக்கெல்லாம் தீவிரம் வழங்கிய இன்றைக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொண்டு கொண்டிருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசி பெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பந்த சட்டப்பேரவையின் வெற்றி வேட்பாளர் உங்கள் அன்பிற்குரிய சகோதரர் என்றைக்கும் உங்களை வளைய வளைய வந்து கொண்டிருக்கின்ற மலையாளிய மோகன் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் கழக செயலாளரும் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே டி ராஜன். இன்றைக்கு ஸ்டாலின் வந்து இங்கே வந்து பேசுகிறார், இன்னும் ஒரு 25 நாட்களிலே அதிமுக ஆட்சி கலைந்து விடும், அதிமுக ஆட்சி முடிந்து விடும் என்று சொல்கிறார். அவர் பகல் கனவு காண்கிறார். அவர் அதிமுகவில் இருந்து 4-5 எம்எல்ஏக்களை இழுத்து விடுவாராம். நாங்கள் நினைத்தால் அதிமுக திமுகவில் இருக்கின்ற 40 எம்எல்ஏக்களை இழுத்து விடுவோம். திமுக எம்எல்ஏக்கள் அங்கு நொந்து போய் கிடைக்கிறார்கள், வெந்து போய் கிடைக்கிறார்கள். இந்த கட்சியில் இருக்க வேண்டுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் மறைவுக்கு பின்பு அந்த திமுக கட்சியினுடைய கட்டமைப்பே குறைந்து விட்டது. திமுக கட்டமைப்பே கிடையாது. அங்கே கீழ்மடத்தில் திமுக தொண்டர்களே கிடையாது. அதிமுக என்ற இயக்கம் ஒரு ஊராட்சி தருவிக்குள்ள பஞ்சாயத்து இருக்குன்னு சொன்னால் இங்க இருக்கின்ற பல்வேறு கிராமங்களிலே அதிமுக வேட்டி கட்டினவர்கள் ஒரு 100 பேர் இருப்பார்கள். அதிமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு 200 பேர் இருப்பார்கள். ஆக ஒரு பலமான கூட்டணி, ஒரு வலுவான கூட்டணி, ஒரு மெகா கூட்டணி அதிமுக கூட்டணி. இந்த கூட்டணியை தோல்க்க செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் பேசுகிறார். ஆட்சியை கவிழ்த்து விடுவாராம். அவரல்ல, அவருடைய அப்பாவாரே முடியாதது. அவர் முயற்சி செய்து அதிமுக அழிக்க பார்த்தார், கடைசி வரை அழிக்க முடியவில்லை. ஸ்டாலின் கடைசியில் ஏமாந்து போக போகிறார். இந்த ஆட்சி, எடப்பாடி ஆட்சி இன்னும் 2 காலம் நீடிக்கும். அதற்கு பின்பு நடக்கின்ற தேர்தலிலும் ஜெயிக்கும். எடப்பாடி முதலமைச்சராக வருவார், நீடிப்பார்.